வணக்கம். ஜித்திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். கரூரில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இந்திய ஜனநாயக கட்சியினர் மரியாதை நிமித்தம் சந்தித்து ஆதரவு கோரினர். இனி விரிவான செய்திகள். இந்தியா முழுவதும் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து அரசியல் கட்சியினர் தங்களது அணிகளைச் சார்ந்த கூட்டணி கட்சிகளை அமைத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு தொகுதி பங்கீடுகளை முடிவு செய்து வேட்பாளர்களை அறிவிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மாநில காங்கிரஸ் கட்சி, புதிய நீதி கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளது. இதில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பாரிவேந்தர் மீண்டும் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்திய ஜனநாயக கட்சி கரூர் மேற்கு மாவட்ட தலைவர் சுந்தர்ஜி என்கிற மாணிக்கம் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் கரூர் மாவட்ட தலைவர் செந்தில் நாதனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். பின்னர் தேர்தல் பணி மேற்கொள்வது தொடர்பாக முதல் கட்ட ஆலோசனையும் மேற்கொண்டனர். இதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாராயணனை கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் அவரது கட்சி அலுவலகத்தில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து பரஸ்பரம் வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதோடு தேர்தல் பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசனையும் அவர்கள் மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ரங்கசாமி, கொள்கை பரப்பு செயலாளர் தர்மதுரை, மாநில துணைச் செயலாளர் நெல்லை ஜீவா, கிழக்கு மாவட்ட தலைவர் பிரகாஷ் கண்ணா, கிழக்கு மாவட்ட செயலாளர் பிச்சை, குளித்தலை நகர தலைவர் மணிகண்டன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிழக்கு மாவட்ட தலைவர் பிரகாஷ் கண்ணா, கிழக்கு மாவட்ட செயலாளர் பிச்சை, குளித்தலை நகர தலைவர் மணிகண்டன் உள்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஜிதிரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிதிரி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.